ஹலோ கைஸ், திஸ் ஷர்ன்யா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேருந்து ஒரு சீன் தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் மீட்டிங்காக பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஒரு ஃப்ரேம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெஃபரன்ஸ் வந்து ஒரு பேப்பரில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு டேரெக்டாக கிளாஸில் வந்து ட்ரா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன ட்ரா பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4 இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேக்ஸ் வந்து அந்த மேலே வந்து ஒரு ஃப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் ரீக்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வால்யூம் 2 வர வரப்போது ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நீங்களும் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபேன் நான் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ சீசன் 4 வால்யூம் 1 பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அந்த கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. அதனாலே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் எப்போ வால்யூம் 2 வரும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நமக்கு தேவையான அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு மேலே வந்து ட்ரா பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணுற சைஸ் பார்த்தீங்கன்னா 6x6". ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஃப்ரேமோட சைஸ் இது பண்ணிவிட்டு அதுக்கு சூட் ஆகுற மாதிரி நான் உள்ளே வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் பாயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளாக் அக்ரலிக் பெயிண்ட் வச்சுட்டு நான் வந்து அவுட்லைன் ட்ரா பண்ணிக்க போகிறேன். இது வந்து நான் முன்னாடி ஒரு கிளாஸ் பெயிண்டிங் போட்டிருந்தேன், ஜஸ்ட் அது வந்து ஃபுல் கிளாஸாக இருக்கும், அந்த கிளாஸில் பெயிண்ட் பண்ணி போடுற மாதிரி. ஸோ அதை பார்த்துட்டு வந்து எனக்கு ரீசெண்டாக வந்து நிறையா வந்து குவெரிஸ் வந்துருந்துச்சு கிளாஸ் பெயிண்டிங் ரிலேட்டடாக. ஸோ அதனால வந்து ஓகே, நம்ம கமிஷன் ஒர்க் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்தமாரி ஃப்ரேம்ஸ் வந்து சின்னதாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அவங்க கேட்குற சைஸ்க்கு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் பெயிண்டிங் வேணும்னா வந்து என்னை இன்ஸ்டாவில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெறும் கிளாஸாக இருக்கும், அதை வந்து நம்ம எங்கேயாச்சும் கீழே வந்து ஸ்டாண்ட் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரேமோடு வருது. ஸோ நம்ம வந்து அழகாக வாலில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ க்யூட்டாக இருக்கும், ஃபோர் சைடு அந்த பார்டர் வந்துட்டு சென்டரில் வந்து குட்டியாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து உங்களுக்கு பெயிண்டிங் இருக்கும். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்கு பாரலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டீட்டெயிலும் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷேடோஸ் டார்க் வேல்யூஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ டார்க் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து மிட் டோன் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து நம்ம லைட் டோன் இருக்கு இல்லையா, ஹைலைட்டிங் தான் ஹைலைட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் லைட் டோன் எங்கே தான் இருக்கும், நான் லைட் டோன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பாட்டம் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு. ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர். நான் ஃபர்ஸ்ட் வந்து எங்கெல்லாம் அந்த ஃபோல்ட் அந்த கிளாத் ஃபோல்டெலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லைன் வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் தென் ஹைலைட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஃபுல்லாக அந்த கலர் என்ன ஷர்ட் இருக்கோ அந்த கலர் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கிளாஸில் வந்து நீங்கள் அக்ரிலிக் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் வந்து ரொம்ப வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக அந்த பெயிண்ட் திக்காகவே யூஸ் பண்ணிவிட்டு மோஸ்ட்டாக வந்து பாயிண்ட் ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம நிறைய வாட்டர் இல்லாமல் பெயிண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் லேயர் லேயராக வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது கீழே இருக்க லேயர் வந்து கீழாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் எரேஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் அண்ட் ஸ்கின் டோன் கொடுத்துட்டு கீழே ஷூ முடிச்சுட்டா முடிஞ்சிடும். ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா நான் சேம் ப்ரொசீஜர் லைக் பெயிண்டிங் பண்ணிவிட்டு லைக் டார்க் வேல்யூஸ் அண்ட் லைட் வேல்யூஸ் கொடுத்துட்டு நான் இது பண்ணிக்க போகிறேன்.
ஓகே, இப்போ நம்ம ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எஸ், நம்ம மெயின் ஆப்ஜெக்ட் வந்து முடிச்சாச்சு. ஸோ சைடில் வந்து நான் குட்டியாக வந்து ட்ரீஸ் வந்து கொஞ்சம் ரேண்டமாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன் போத் சைட்லேயுமே. அண்ட் மெயின் வந்து இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பாட்டிஃபை மாதிரி வந்து நான் ட்ரா பண்ணலான்னு இருக்கேன். வை? பிகாஸ் இதில் வந்து அவங்களுக்கு சாங் வந்து கேட்டு தான் வந்து அந்த சீனில் வந்து இது போனாங்க இல்லையா. ஸோ அதுக்காக வந்து மேலே வந்து அந்த ஸ்பாட்டிஃபை மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபைனல் டச் வந்து நம்ம நேம் ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த நேம் வந்து மிரர் பண்ணிவிட்டு கீழே ரைட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே வந்து மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி ரைட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைனலாக எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து அந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் செக்யூராக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இது பார்த்திங்கன்னா புது ஃப்ரேம்ன்றதுனால மேலே பேப்பர் கூட டேட் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக டேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம டர்ன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டர்ன் பண்ணால் இப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் இந்த மாதிரி ஃபோர் பார்டர்ஸ் கொடுத்துட்டு உள்ளே ட்ரான்ஸ்பரண்ட்டாக பெயிண்ட் பண்ணி பார்க்கணும், சூப்பராக இருக்குது. ஸோ உங்களோட தாட்ஸ் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ எவ்ரி சண்டே வந்து நம்ம சேனல்லேருந்து ஒரு வீடியோ வரும். ஸோ உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டிக்கெட் ரிட்டர்ன். பை பை.